முருகன் அவர்கள் வந்து இந்த சீசன்ல கண்டெஸ்டண்டா வந்திருக்காரு. ஆனா அவர் ஆக்சுவலி ஒரு ஆர்டிஸ்ட். இன்னைக்கு வந்து எப்பவுமே அவர் முன்னாடி எப்படி ஜாலியா பாடின ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாரோ, இன்னைக்கு வந்து அத உங்க முன்னாடி ஒரு பெர்ஃபார்மன்ஸாவே தான் வாழ்ந்த வாழ்க்கைய இன்னைக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸா நமக்காக ஸ்பெஷலா பெர்ஃபார்ம் பண்ண முருகனுக்காக மீண்டும் ஒரு பலத்த கைத்தறல் கொடுத்துடலாம். அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லைங்க, ரொம்ப கஷ்டம். இப்போ என்ன பார்க்கல, மனசுல அவருக்கு நான் எப்படி இருக்கிறேனோ அது வந்து வரையணும், பாட்டும் பாடணும், பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ஞாபகம் வச்சுக்கணும். அது இல்லாம அந்த கான்டாக்ட் மைக் இல்லாம கையில வச்சுட்டு பாடும்போது கொஞ்சம் பிழைகள் வரும். பட் இட்ஸ் எ கிரேட் ஆர்ட் இது. ரொம்ப நன்றி. என்னுடைய உங்க பாட்டு மூலமா எனக்கு ரொம்ப இஷ்டமான என் நண்பன் வாசுவோட பாட்டு பாடி எம்பொம்ப நீங்க வரைஞ்சிருக்கீங்கன்னா ரொம்ப அவன் ஆன்மா கூட ரொம்ப சந்தோஷப்படும். யூஆர் சச் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். படத்துல வந்து சில அவரு கொஞ்சம் வில்லனாக வந்து நிறைய படத்துல பண்ணிருக்கலாம்.
அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதனை பாக்குறது ரொம்ப கஷ்டம். வாசு வந்து அவ்வளவு ரொம்ப மேன்மையான மனப்பாங்க அவரோடது, அவ்வளவு நல்ல மனுஷன். ஏறத்தாழ ஒரு 35 வருஷம் சேர்ந்து நாங்க ஒரே மேடையில நாங்க பாவலர் சகோதரர் ஆர்கெஸ்ட்ரா வச்சு நாங்க பாடினது வந்து அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. ரொம்ப நல்ல மனுஷன். எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, எம்பம்மை போடும்போது நீங்க அவரோட பாட்டு பாடினது எனக்கு மனசுக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருந்தது. ரொம்ப சந்தோஷம். God bless you, sir. உங்க மேல எவ்வளவு அன்பு இருக்கு, அதனாலதான் அவங்களை உங்களையே போட்டு கலாட்ட பண்ணிட்டு இருக்காங்க. தவிர புதுசா வரவங்களுக்கு முதல்ல என்னடா இது பாவம் இப்படி இவங்களை இது பண்றாங்களே அப்படின்னு சொல்லி, பட் உங்க மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்காங்கன்னு எனக்கு புரியுது. பார்த்திபனுக்கும் இவருக்கும் எப்போதுமே ஒரு போட்டி ஒன்று இருக்கும். அவர் வந்து வெறும் வந்து இப்ப நாதஸ்வரம் மட்டும் தான், ஆனா இவர் வந்து உடம்புலயே ஒரு ஆர்கெஸ்ட்ராவே வச்சிருக்காரு பாருங்க சார். வேற எங்கயா தட்டுறாரு வயிற்றுல வந்து இது இந்த ஐட்டம் வச்சிருக்கார் சார். காலில் கிட்டார் வச்சிருக்கார் சார். காலத்து கால தூங்க. கத்தோடு விட்ட பெட்டர். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு ஐட்டம் சார். ஐயோ ரொம்ப அழுத்தாத அந்த சங்க இவருக்கு ஊதிடுவாங்க. பல ஐட்டங்களை உள்ள முழுங்கி வச்சிருக்கிறார் சார் அவரு. சார் அவரு ரொம்ப ஆசையா வந்து உங்களுக்காக ஒரு ஒரு gift as a token of love எடுத்துட்டு வந்திருக்காரு சார். உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. வித் யுவர் பெர்மிஷன் எஸ் போய் கொடுத்துட்டு வாங்க. ஒருவேளை அந்த 5 மினிட்ஸ்ல வரைஞ்சது வந்து சாருக்கு பிடிக்குமா பிடிக்காதா, நம்ம ஃபுல்லா ஒரு 5 ஹவர்ஸ்க்கு உட்காந்து ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக அவரே அவர் கையால டிராப் பண்ணது சார். 16 வயதுல வந்து ஐயாவுக்கு தான் அந்த பாட்டு சான்ஸ் கிடைச்சது. ஐயாவுக்கு தொண்டை கட்டியதுனால இசை தந்தை மலேசிய ஐயாவுக்கு அந்த அந்த பாடல் வாய்ப்பு கிடைச்சது. ஐயாவுக்கு தொண்டை கட்டாம இருந்தா கண்டிப்பா அவருக்கு வாய்ப்பு கிடைக்காம போயிருக்கும். அது இல்லைன்னா இன்னும் நல்ல பாட்டு கிடைச்சிருக்கும். அதனால ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். எனக்கு தொண்டை கட்டு இருந்ததுனால அவர் பாடினா நல்லா பாடாம இருந்தா கிடைச்சிருக்குமா? அவர் ரொம்ப நல்லா பாடினதுனாலதான் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. அந்த பாட்டுல ஒரு 2 லைன் பாட போறாரு ஐயா. ப்ளீஸ் பாடுங்க பாடுங்க. காக்கையிலா சீமையிலே காட்டரும மேக்கையிலே பாட்டெடுத்து பாடி விட்டு நோட்டமிட்ட சின்ன பொண்ணு சந்தைக்கு போன தொண்டை கட்டிடுச்சு, இப்ப வாய் கட்டிடுச்சு எனக்கு. அந்த அளவுக்கு டேலண்ட் பார்க்கும்போது சாதாரணமான விஷயம் எல்லாருக்கும் வந்து கை தட்டிடுறோம் நம்ம. திடீர்னு ஃபிமேல் வாய்ஸ்ல பாடிட்டாருன்னு, அதுவும் ஸ்ருதி சுபகமா பாடணும். அவ்வளவு அழகா எக்ஸ்பிரஷனா பாடிருக்காரு. முகே முகே சரஸ்வதி என்ற ஒரு பழமொழி இருக்கு. ஒவ்வொருத்தரையும் ஒரு டேலண்ட் இருக்கும், எக்ஸ்ட்ராடினரி. அது வெளிக்கு கொண்டு வர்றது தான் கஷ்டம். இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் அவருக்கு கிடைச்சிருக்கு, அதுதான் முக்கியமான விஷயம். ரொம்ப பெருமையா இருக்கு உங்களை எனக்கு தெரியும்னு சொல்றதுல. நீங்களும் நானும் ஒரே ஒரு ஒரு லைன் பாடணும்னு ஆசைப்படுறேங்க ஐயா. நீங்க எனக்காக இவ்வளவு பண்ணீங்களே, ஒரு 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 பல்லவியாவது உங்களோட சேர்ந்து பாடல என்ன, நான் மனுஷனே கிடையாது. என்னம்மா கண்ணு சொல்லம்மா கண்ணு என்னம்மா கண்ணு சௌக்கியமா ஆமாம்மா கண்ணு சௌக்கியம்தான் என்னம்மா ஐயா சௌக்கியம்
போட்டியோடி மோதி தம்பட்ட பாடு பார்த்தைய யாருக்கும் மஞ்சிடாத செங்கந்தான் பாருங்க மஞ்சிடாத தங்கந்தான் என்னம்மா கண்ணு சௌக்கியமா ஆமாம்மா கண்ணு சௌக்கியந்தான் என்னம்மா கண்ணு சௌக்கியமா